சிங்கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. புது வசந்தம் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது செவ்வாய் தோஷமும் பரிகாரங்களும் என்ற தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? செவ்வாய் பகவான் நினைத்ததை செய்து முடிக்கும் செவ்வாய் பகவான். பெண்ணை பெற்றவர்களுக்கு செவ்வாய் என்றாலே கொஞ்சம் நெஞ்சம் கலங்கும். ஏன் அப்படி, என்ன செய்ய செவ்வாய் இவர்களுக்கு அநீதி செய்துவிட்டது? இதற்கு காரணமும் உண்டு. பெண்ணிற்கு விவாக வயது வந்ததும் பிள்ளை வீட்டினரிடம் ஜாதகத்தை கொடுத்தால் அவர்கள் முதலில் கேட்பது செவ்வாய் தோஷம் இருக்கிறதா என்பதே. ஜோதிட கலையில் பல யோகங்களும் விபரீத ராஜயோகங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று பல தோஷங்களும் விளக்கப்பட்டுள்ளன. அத்தகைய தோஷங்களில் செவ்வாய் தோஷமும் ஒன்றாகும். லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் இருந்தால் ஜனனகால ஜாதகத்தில் அத்தகைய கிரக நிலை செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும் என புராதன ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆயினும் செவ்வாய் தோஷம் உண்மையிலேயே ஒரு ஜாதகத்தில் உள்ளதா அல்லது கிடையாதா என்பதை அதன் தன்மை, அளவு, விளைவு, காலம், எப்போது அந்த தோஷம் பாதிக்கும் என்பனவற்றை மற்ற கிரகங்களின் நிலைகளை கணக்கில் கொண்டும் ஜாதகத்தில் செவ்வாய் சுபமான ஆதிபத்தியம் பெற்றவரா அல்லது பகை கிரகமா என்பதை ஆராய்ந்ததுமே முடிவு செய்ய வேண்டும் என்று பூர்வ பராச்சரியம், அர்த்த சாஸ்திரம் ஆகிய புராதன நூல்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விளக்கம் அளிக்கின்றன. ஆதலால் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் அமைந்திருப்பதை மட்டுமே வைத்து அந்த பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது என முடிவு செய்வது முற்றிலும் தவறான ஒரு செயலாகும். மேலும் செவ்வாய் தோஷம் உள்ள சில பெண்களுக்கு அந்த தோஷம் அப்பெண்ணுக்கு 60 அல்லது 65 வயதுக்கு மேல்தான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆதலால் தீர கணித்து ஆராய்ந்து செவ்வாய் தோஷம் பற்றி சரியாக முடிவு செய்ய இயலும். பலரும் செவ்வாய் தோஷத்தை கலத்திர தோஷம் என தவறாக கருதுகின்றனர். ராகு கேது ஆகிய இரு சாயா கிரகங்களினால் ஏற்படும் விவாக, கலத்திர, மாங்கல்ய, சயன தோஷங்களுக்கும் செவ்வாயினால் ஏற்படும் விவாக சயன தோஷங்களுக்கும் ஏராளமான வித்தியாசங்களும் வேறுபாடுகளும் ஜோதிடக்கலை விதிகளின்படி உள்ளன. ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் பெரும்பாலும் மிக கடினமானவை. கேதுவினால் ஏற்படும் தோஷங்கள் ராகுவினால் ஏற்படும் தோஷங்களிலிருந்து வேறுபட்டவை ஆகும். ஆனால் செவ்வாயினால் ஏற்படும் பெரும்பான்மையான தோஷங்கள் பரிகாரத்துக்கு உட்பட்டவையே. இத்தகைய பரிகாரங்களும் செய்வதற்கு எளிதானவையே. செவ்வாயின் அளவற்ற வீரியம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து பூமியில் விழுந்த ஒரு துளியே செவ்வாய் பகவானாகும். பூமாதேவியினால் வளர்க்கப்பட்டவன் செவ்வாய். தரணி கற்ப சம்பூதம் என விளக்குகிறார் ஸ்ரீ வியாச பகவான். பரத்வாஜ் முனிவரின் கருணையினால் அவரது மகனாக வளர்ந்து நவ கிரகங்களில் அக்னிக்கு சமமான ஒளியும் பலமும் வீரியமும் பெற்று ஒளி வீசி பிரகாசிக்கும் இவன் அங்காரகன் என்று புகழ் பெற்றான். செந்நிறத்தில் கொழுந்துவிட்டு பிரகாசிக்கும் நெருப்பை போல ஜொலிப்பதால் செவ்வாய் என்ற பெயரை அடைந்தான். கிரேக்க பாஷையில் மார்ஸ் என போற்றப்பட்ட இக்கிரகம் பூமி, நிலம், செம்பு, உத்தம சகோதரர்கள் சேனைகளுக்கு தலைமை, பிடிவாதம், நினைத்ததை சாதித்தே தீரும் வல்லமை, முன்கோபம் ஆகியவற்றிற்கு காரகத்துவம் பெற்றவர் ஆகிறார். சரித்திரத்தில் அழியா புகழ்பெற்ற பல மாமன்னர்கள், சர்வாதிகாரிகள், மாவீரர்கள் ஆகியோர் செவ்வாயின் தீவிர ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள்தான்.
மாமன்னன் அலெக்சாண்டர், ரஷ்ய சர்வாதிகாரி ஸ்டாலின், ஜெர்மன் சர்வாதிகாரி அடால்ஃப் ஹிட்லர், பிரிட்டிஷ் பிரதம மந்திரியாக விளங்கிய வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகியோர் செவ்வாயின் சுபபலம் பெற்றவர்களே. இவர்கள் அனைவரும் இறுதி காலம் வரை தங்கள் கொள்கைகளை சிறிதளவும் மாற்றிக்கொள்ளாமல் மூர்க்கத்தனமான துணிவுடன் போராடியதற்கு அவர்களுக்கு செவ்வாய் அளித்த அதிக பலமே காரணமாகும். மேஷம் விருச்சிகம் ஆகிய இரு லக்னங்கள் அல்லது இவ்விரு ராசிகளிலும் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் பாதிக்காது என ஜோதிஷ் கிரந்த் என்ற மிக பழைய நூலான ஜோதிட நூல் அறுதியிட்டு கூறுகிறது. பலவித செவ்வாய் தோஷங்கள். செவ்வாய் தோஷத்தின் பாதிப்புகள் பலவகப்பட்டவை ஆகும். அந்தந்த ஜாதகங்களை ஆராய்ந்தே அவற்றை மிக சரியாக அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, ராசியில் மனோகாரகனான சந்திரனுடன் செவ்வாய் கூடியிருந்தால் முன்கோபம், பிடிவாத குணம், பிறருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளாத இயல்பு, முரட்டு துணிச்சல் ஆகியவை இருக்கக்கூடும். இவர்களுக்கு பலவித இதர நற்குணங்கள் இருந்தாலும் மேலே கூறியுள்ள குண இயல்புகளினால் பிறருடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். இதேபோன்று சயன காம கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பின் உடல் சுகத்தில் அதிக முரட்டுத்தனமான ஈடுபாடு இருக்கும். ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தில் இருப்பின் விபத்துக்களினால் காயம், கை கால் முறிவு, ரண சிகிச்சை போன்றவை ஏற்பட காரணமாகி விடுகிறது. குருவுடன் சேர்ந்த செவ்வாய் குருமங்கள யோகத்தை தயங்காது அளிப்பார். அளவற்ற மங்களத்தையும் செல்வ சுகத்தையும் தொட்டதெல்லாம் புண்ணாகும் யோகத்தையும் தந்து அருள்வார். செவ்வாய் ஆண்களுக்கு கலத்திர மனைவி ஸ்தானமான ஏழாம் இடத்தில் குரு செவ்வாய் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டால், அதாவது ஜனன ஜாதகத்தில், பிறர்க்கரிய அழகிய அன்பான கணவனுக்காக எதையும் செய்யக்கூடிய உத்தம மனைவியாக அமைவாள். ஆதாரம் ஜோதிஷ் கிரந்த். இதுபோன்ற ராகுவுடன் சேர்ந்து செவ்வாய் மேலும் தீவிர வீரியத்தை பெறுவதாக பழைய ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அதிக வீரியம் பெற்ற ராகு செவ்வாய் சேர்க்கை ராசியில் ஏற்பட்டால் அவசர முடிவுகளால் அனர்த்தத்தை தேடிக்கொள்ளும் சூழ்நிலையும் மன இயல்பும் உண்டாகும் என்று அர்த்த சாஸ்திர நூல் குறிப்பிடுகிறது. செவ்வாய் தோஷம் பெண்ணின் சயன மாங்கல்ய ஸ்தானங்களில் இருந்தால் கணவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று பலர் நினைக்கின்றனர். இதற்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது. ஆனால் வேறு பல பிரச்சனைகள் கணவர் மனைவியிடையே இத்தகைய கிரக நிலையினால் ஏற்படக்கூடும். இதற்கு ஏற்றால்போர் ஜாதகங்களை ஆராய்ந்து சேர்த்து வைத்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்பது நிச்சயம். உதாரணமாக பிடிவாதமும் முன்கோபமும் உள்ள ஆணுக்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்ளும் சாத்வீக குணமுள்ள பெண்ணை சேர்த்தால் குடும்பம் நல்லபடியாக அமையும். அதற்கு மாறாக அதே பிடிவாதமும் முன்கோபமும் உள்ள பெண்ணை சேர்த்தால் வீடு ரெண்டாகிவிடும். அவர்களுக்குள் ஏற்படும் சண்டையினால் இங்குதான் ஜோதிடர்களின் பொறுப்பு அதிகமாகிறது. அன்னை, அதாவது வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அன்னை சீதையை தேடிக்கொண்டு தம்பி லக்ஷ்மணனுடன் வனவாசம் வந்து ஸ்ரீ ராமபிரான் சீதாதேவியை ராவணனிடமிருந்து காப்பாற்றுவதற்காக போரிட்டு உயிர் துறந்த ஜடாயுவுக்கு திருப்புட்குழி என்ற புண்ணிய தலத்தில் அந்திம தகனக்கிரிகளை தன் தொடைமேலேயே செய்துவிட்டு அதற்கு பின் செய்ய வேண்டிய தின சடங்குகளை வைத்தீஸ்வரன் கோயிலில் செய்ததால் மேலும் இந்த திருத்தலம் புனிதம் பெற்று புள்ளிருக்கும் வேலூர் என சிறப்பு பெயருடன் திகழலாயிற்று. மேலும் அங்காரகன் என புகழ்பெற்ற செவ்வாயும் இத்திருத்தலத்தில் ஒரு சமயம் தவம் செய்ததால் செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சாஸ்திரத்துக்கு மேலும் செவ்வாய் தோஷ பரிகாரத்தினுடைய பலம் அதிகமாயிற்று.
செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து இக்கோயில் உள்ள திருக்குளத்தில் நீராடி இறைவனையும் வணங்கி தனி சன்னதியில் எழுந்திருக்கும் செவ்வாய்க்கு தீபமேற்றி தரிசனம் செய்ய எத்தகைய கடுமையான செவ்வாய் தோஷமும் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள். சாதாரண செவ்வாய் தோஷங்களுக்கு பரிகாரம் என்னென்ன? சில ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் சிறிதளவே இருக்கும். அதற்கு செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் திருக்கோயில்களில் ஒன்றில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி செவ்வாய்தோறும் தீபம் ஏற்றி வருவதும் செவ்வாய்க்கிழமை ஒன்றில் கங்கை நதியில் நீராடுவதும் பவழம் பதித்த தங்க மோதிரம் அல்லது லாக்கெட் அணிவதும் சிறந்த பரிகாரங்களாகும். பெண்ணின் செவ்வாய் தோஷம் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளது என்று பஞ்சாங்கத்தை பார்த்து நாமே முடிவு செய்வது தவறு என்று சொல்லுகிறோம். ஆதலால் இத்தகைய கொடுமையான செவ்வாய் தோஷத்தின் பரிகாரத்தை நாம் இதுவரை தெரிந்து கொண்டோம். மீண்டும் இன்னொரு சந்திப்பில் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.